ஹாய் எவ்ரிவான், வெல்கம் டு விஜி கேட்ரிக். இன்னைக்கு நம்ம குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடித்தமான ஜவ்வரிசி கேரட் பாயசம் தான் செய்ய போகிறோம். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, ஜவ்வரிசி இது வந்து நான் ஒரு மணி நேரம் ஊற வச்சுருக்கேன், கேரட் ரெண்டு எடுத்திருக்கேன், மில்க் வந்து ஒரு கிளாஸ் எடுத்துக்கோங்க, சுகர் எடுத்துக்கோங்க. இது நம்ம தேவையான அளவு ஆட் பண்ணிக்கலாம். இதே நான் இப்போ வந்து ஜவ்வரிசியில் பார்த்தீங்க அப்படின்னா கிஸ்மிஸ் பழம் ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு வந்து மோஷன் ப்ராப்ளம், அந்த வயிற்று வலி அந்த மாதிரி இருந்துச்சுன்னா சால்வ் பண்ணிவிடும். அதனால நான் வந்து கிஸ்மிஸ் பழத்தை இதில் சேர்த்து நான் கேரட்டோட மிக்ஸ் பண்ணி அரைச்சிக்குவேன். இப்போ நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம கேரட் நல்லா பாயில் பண்ணிப்போம். இது பாயில் பண்ணி ரெடி ஆனோன்னா நம்ம இதை அரைச்சி இதை ரெடி பண்ணிக்கலாம். இது ஒரு 10 நிமிஷம் ஆக வேகிறதுக்கு. நெக்ஸ்ட்டு நம்ம இப்போ தண்ணி நல்லா கொதிக்குது. இதில் வந்து நம்ம ஊற வச்சுருந்தோம்ல ஜவ்வரிசி, அதையும் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஜவ்வரிசியை நல்லா வேக வைங்க. ஜவ்வரிசி நல்லா வேகட்டும். நல்லா பாயில் ஆகிடுச்சு. இப்போ நான் வந்து அதை மிக்ஸியில் ஆட் பண்ணி அரைச்சி எடுத்து வந்துட்டேன். இதில் நம்ம ஊற வச்சுருந்தோம் கிஸ்மிஸ் பழம், அதையும் இதில் ஆட் பண்ணி நல்லா அரைச்சி ஃபைன் பேஸ்ட்டாக எடுத்து வந்திருக்கேன். நெக்ஸ்ட்டு நம்ம வேக வச்சுருந்த ஜவ்வரிசியும் நல்லா வெந்துருச்சு. இது ஒரு மணி நேரம் நீங்கள் ஊற வச்சதுனால சீக்கிரம் உங்களுக்கு வந்துடும், நல்லா ரெடி ஆகிடுச்சு. இதுவும் இப்போ நம்ம பாயசம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ நம்ம ஒன் கிளாஸ் இந்த மில்க் எடுத்து வச்சுருந்தோம்ல, அதை ஆட் பண்ணிக்கிட்டாச்சு. இப்போ நம்ம அரைச்சி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருந்தோம் இந்த கேரட்டையும் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸ்டவ் வந்து சிம்லே வச்சுக்கோங்க, ஹை ஃப்ளேமில் வச்சிடாதீங்க. நெக்ஸ்ட்டு நம்ம எடுத்து வச்சுருந்த அந்த வேக வச்சுருந்தோம்ல ஜவ்வரிசி, அதையும் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா கொதிக்கட்டும். இப்போ நல்லா பாயசம் கொதிக்குது. இதில் வந்து நம்ம 3 டேபிள்ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு ஏலக்காய் தட்டி வச்சுருக்கேன், அதையும் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது நல்லா கொதித்து திக்னஸ்ஸாக வரணும், அப்போ நம்ம சுவையான பாயசம் ரெடி ஆகிடும். இது ஒரு 10 நிமிஷம் இன்னும் கொதிக்கணும். நல்லா திக்னஸ் ஆகிடுச்சு. இப்போ பாயசம் ரெடி ஆகிட்டு ஒரு பவுலுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஹெல்த்தி அண்ட் டேஸ்டியான கேரட் ஜவ்வரிசி பாயசம் ரெடி ஆகிட்டு, இதை குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இது வந்து 8 மந்த்லேருந்து நம்ம எல்லா குழந்தைங்களுக்குமே கொடுக்கலாம். இது நம்ம கேரட் ஆட் பண்ணிக்கனால பேபி கலர் இன்க்ரீஸ் பண்ணும். ஜவ்வரிசி வந்து பேபி வெயிட் கெயின்காக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டு. இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு லைக்ஸ் அண்ட் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.